நல்லா பண்ணியிருந்தார், அதோட இது பெட்டரா பண்ணிருக்காரு. மாநாடு வந்து ஒரு சிறப்பு மிக்க படம், ஒரு நாள் இல்ல 200 நாள் 500 நாள் ஓடுற படம். அந்த என்ன யுவன் சக்கர ஒரே பாட்டை ஓட்டிட்டாரு, அந்த வருத்தம். விஜயகாந்த் படம் 100வது நாள் இருக்குல்ல, அதோட காப்பி மாதிரி தான் இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம் எல்லா டீடைலும். வேற லெவல் இருக்கு ப்ரோ, வேற லெவல், வேற லெவல். எஸ்டிஆர் எஸ்டிஆர் தான் ஜி, டைம் லூப் படம் வேற மாதிரி இருக்கு. வந்தா போனா ரிபீட், ஆனா அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். சேம மூவிங்க பட்டமே வடப்பு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. கத்தி கத்தி தொண்டையே போயிருச்சு ப்ரோ. நல்லா இருந்து ப்ரோ, என்ன ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ, ஒரு டைம் பார்க்கலாம். ஜுரைட்டா இருந்துச்சு படம் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. போன வேற ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ. வெங்கட் பிரபு பாலிடிக்ஸ் இருந்தாங்க, பாலிடிக்ஸ்ல இது இல்ல, பார்க்கலாம். சிம்பு தலை ரசிகருக்காக பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ படம், வேற லெவல்ல இருக்கிறாங்கண்ணா. படத்துக்காக போனேன் செதுக்கிட்டாரு. வேற லெவலுங்க படம், பக்கா மாஸ் படம், சத்தியமா பக்கா மாஸ் படம். சூப்பர் படம் சூப்பரா இருக்கு, வேற லெவல். வந்தா சுட்டா போனா ரிப்பீட், வேற லெவல். தரமா எடுத்துருக்காரு, சூப்பர் ஹிட். பிஜிஎம் தான் வேற வேற லெவல். ஆனா என்ன யுவன் சக்கர ஒரே பாட்டை ஓட்டிட்டாரு, அதான் வருத்தம். ஒரு பாட்டு தான், ஒரே பாட்டு தான் ரிப்பீட், அவ்வளவுதான். எஸ்டிஆர் ஆக்டிங் வேற லெவல், வெங்கட் பிரபு டைரக்ஷன் சூப்பர், யுவன் சங்கர் ராஜா பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு ஒரு சீக்வன்ஸுக்கு போட்டு பிச்சு தள்ளிட்டாரு. ஷார்ட்ஸ் ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகாக இருந்தது. படம் வேற லெவல், வேற லெவல் ரிப்பீட்டு. படம் சூப்பர் ஹிட், எல்லாரும் பார்க்க 100 நாள் ஓடு. டைம் மிஷின் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறாரு. எஸ்டிஆர் சூர்யா சூப்பர் ப்ரோ, செகண்ட் பார்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க, பயங்கரமாக இருக்கு, பக்காவாக இருக்கு சார், சூப்பராக இருக்கு. தலைவர் வேற லெவல் பண்ணிருக்காரு, சத்தியமா மாஸ் பக்கா மாஸ் தான். வந்தா சுட்டா ரிப்பீட், இத்தனை வாட்டி எதுக்கு சொல்றேன்னா, வந்தா சுட்டா ரிப்பீட். தலைவா எஸ்டிஆர் கிளி கிளி கிளிச்சுட்டாரு. இந்த பிஜிஎம்க்கு மட்டும் வேணா பாக்கலாம் சொல்லிட்டு சுத்தமா. வேற லெவல் படம் தலை, வேற லெவல். எஸ்டிஆர் யுவன், எஸ்ஜே சூர்யா யுவன்,
வேற லெவல் படம். சரியான ஆக்டிங் தலை, வேற சரியான ஆக்டிங். எல்லாருமே யாரும் ஒருத்தருக்கு குறை சொல்லவே முடியாது, எல்லாரும் சார் பிரிச்சு விட்டாங்க. தலைவா வாடாடு வேற லெவல் ப்ரோ. திரும்ப ஹிட்டு வருது, இதுவும் ஹிட்டு, அடுத்தது ஹிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஹிட் ஆயிடுச்சு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட் மாதிரி படம் வேற லெவல் ப்ரோ. நல்லா தளபதி ஃபேன் ஆக்சுவலாக சொல்ல போனால் கத்திட்டே இருந்தேன், திரும்பி திரும்பி கத்திட்டே இருந்த படத்தில் வந்து சத்தியமாக வந்து உட்கார விட நல்லா அப்படி ஒரு என்ட்ரன்ஸ் ப்ரோ. எஸ்டிஐக்குலாம் அப்படியே ஆங்கிள் வச்சா மாதிரி சாமி வெங்கட் ப்ரோ, நூறு நாள் இல்லை இரநூறு நாள் ஐநூறு நாள் ஓடுங்க படம் அந்த மாதிரி ப்ரோ. வேற லெவல் ப்ரோ, மாஸ் என்ட்ரி ப்ரோ. என்ன சுட்டா போனா ரிப்பீட் வேற மாதிரி ப்ரோ. இப்படி பண்ணதே இல்ல படம் சூப்பர்ண்ணா, செம்மையா எடுத்திருக்காங்க. எதிர்பார்த்து வேற லெவல்ண்ணா. சும்மா நம்மளுக்கு இன்னைக்கு தானே தீபாவளி, திருப்தியா இருந்துச்சு. படம் வந்து டென்டாஸ்டிக். சிம்பு சார் வந்து எஸ்டிஆர் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்து எஸ்டிஆர் வேற எஸ்டிஆர் சூர்யா ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக இருக்கு. வெங்கட் பிரபு சார் வந்து எப்பயுமே நல்லா தான் பண்ணுவார். மங்காத்தால் எப்படி நல்லா பண்ணியிருந்தார், அதோட இது பெட்டராக பண்ணியிருக்காரு. மாநாடு வந்து ஒரு சிறப்புமிக்க படம், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நல்ல வேல்யூ இல்லாத படம். நான் ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்குங்க. தலைவர் வந்து எந்த ஒரு படம் எடுத்தாலும் கொஞ்சம் ப்ரில்லியண்டாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் எடுப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது எல்லாமே இது ஒரு கருத்தாக தான் எடுத்துருக்கிறார். எனக்கு என்னைய தெரிஞ்சளவுக்கு நான் ஃபஸ்ட்டாக போய் அவர் பார்க்குறப்ப திரும்ப திரும்ப அவரே எடுத்தேன். ஆனால் உண்மையுமே அது பாசிட்டிவாக தான் இருக்குது. அவர் எடுக்கிறது பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரம்மாண்டம் தான். அடுத்த ஒரு படம் மியூசிக் வேறு லெவல் உண்மையிலுமே. பிஜிஎம்க்கு நான் எடிட்டேன் உண்மையிலுமே. அவர் ஏஜி சூர்யா சொன்ன மாதிரி உண்மையிலுமே நான் எடிட் அந்த மியூசிக் உண்மையிலுமே எடிட் நான் உண்மையிலுமே. படம் வேற லெவல் ப்ரோ. செகண்ட் ஆஃப் தான் படம் கத்திக்கிட்டு தொண்டையே போச்சு ப்ரோ. எஸ்டிஆர் மாஸ் பண்ணிக்கிறாரு, எக்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாமே இருந்துச்சு ப்ரோ. மாநாடுன்னு சொன்னோன்னா ஒரு அரசியல் படம்னு எல்லாரும் நினச்சிருப்பாங்க. இது ஒரு அரசியல் படமே கிடையாது. ஒரு சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலவரம்லாம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி மதசார்பற்ற ஒரு படமாக வந்து இது அமைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்து கிறிஸ்டின் முஸ்லீமோட ஒற்றுமையை பற்றி பேசியிருக்குது. நம்மளை வந்து இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான கருத்தை வந்து வெங்கட் பிரபு சார் கொடுத்துருக்காரு. இதில் எஸ்டிஆர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல் நடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி எஸ்டிஆர் படம்னாவே அது வேறு மாதிரி மாசாக கலக்கலாக இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக கதைக்கு தகுந்தாற் போல் அவர் சூப்பராக எஸ்டிஆர் அவரோட மாசை காட்டியிருக்காரு. மாநாடுங்கிறது ஒரு அரசியல் படம் இல்லை, ஒரு மதசார்பற்ற இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஒற்றுமையை பேஸ் பண்ணி மத கலவரம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒற்றுமையை பேஸ் பண்ணி அருமையாக கொடுத்துருக்காரு, டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து பார்க்க பார்க்கத்தான் பிடிக்கும். பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். இந்த படம் அற்புதமாக அமைஞ்சிருக்கு. வெங்கட் பிரபு சார் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா பார்த்தீங்கன்னா அருமையாக மியூசிக் அமைச்சிருக்காரு. இது நவரி நிறையா படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. மங்காத்தாவோட பெஸ்ட்டாக இதில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து நாங்கள் ஈரோடு மாவட்ட எஸ்டிஆர் ரசிகர் மன்ற சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எஸ்டிஆர் வந்து மாசாக கலக்கியிருக்காரு. இனி வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவரோட படங்கள்லாம் அடுத்தடுத்து வேறு லெவலில் இருக்கும். தமிழக மக்களுக்கு வந்து ஒரு சூப்பராக ஒரு விருந்து கொடுக்க போகிறாரு. எங்களுக்கு சொல்ல போனால் இன்றைக்கி தான் எங்கள் எஸ்டிஆர் ரசிகர்களுக்கு தீபாவளி. எஸ்டிஆர் 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 உண்டான கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு சார் இருக்கார்ல, இப்போ வந்து ஒருத்தரை வச்சு ஒருத்தரை சும்மா எல்லாருமே படம் இருக்கிற மாதிரி இருந்தால் எல்லாத்தையுமே வச்சு சும்மா அப்படியே சிம்பிளாக காட்டுற மாதிரி இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு தத்துவமான படம். நீங்கள் உண்மையாலுமே மாநாடு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது. எஸ்ஏ ஜூரியா சரி, சிம்புவும் சரி, எல்லாருமே சரி, யுவன் சங்கராஜா சும்மா பிரித்து மேஞ்சிருக்காரு. உண்மையாலுமே மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே இவ்வளோதான் ரோல் அவ்வளோதான் ரோல்னு கிடையாது. எல்லாத்துக்குமே தரமான ரோல், யாருனால என்னென்ன முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிக்கிறாரு. சரிங்களா வெங்கட் பிரபு, இவ்வளோதான் படம் அவ்வளோதான் படம்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் எல்லாருமே பாருங்கள், ஆனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து பொறுமையாக பார்க்கணும். சரிங்களா, வந்து படத்தை இவ்வளோதான் இவ்வளோ நமக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு இப்படின்லாம் பார்க்கக்கூடாது. பொறுமையாக பார்க்கணும், பொறுமையாக பாருங்கள். அதில் உண்டான கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் யாருமே வந்து வேறு வேறு ஜாதி கிடையாது. எல்லாருமே ஒரு எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே ஒன்று தான். எல்லாருமே வந்து நம்ம இவங்க அவங்க நம்ம இப்படி இவங்க அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எல்லாருமே புரிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அந்த கதை படம் பூரா பார்த்தா தான் ஃபுல்லாக புரியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து உண்மையாலுமே நாங்கள் எங்கள் ரசிகராக சொல்ல, நீங்கள் எல்லாருமே நம்ம வேறு ரசிகராக இருந்தாலும் சரி யார் ரசிகராக இருந்தாலும் சரி பொறுமையாக உட்காந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். படம் வந்து அப்படி எடுத்துருக்காங்க உண்மையாலுமே. ஆனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும், பொறுமை வேணும், பொறுமையாக வேணும். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வந்து என்ன இவங்க இது இதே தான் ஒரே கான்செப்ட் தான் போயிட்டுருக்குதா அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. எல்லாருமே பொறுமையாக உட்காந்து பார்த்திங்கன்னா படம் உண்மையாலுமே அற்புதமாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். என்ன மந்திரம் ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கானா? I am your best friend. Okay. 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 Okay.